நீங்கள் ரொம்ப நாளாக லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறேன், என்னோடய லவ் ப்ராப்ளம்னு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து சரியே ஆகிறது இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதனால் என்னால் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன், ப்ராப்ளம் எந்த இடத்துல, ஏங்கிட்டியா, நான் யோசிக்கிற விதமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு தான் இந்த வீடியோ, நல்லா கேட்டுக்கோங்க. பொதுவாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு ஆரம்பிக்கும். ஆனால் அது வந்து போக 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 அந்த எக்ஸைட்மெண்ட்டு ஆசையெல்லாம் கம்மியாகி நிறைய பிரச்சனை, சண்டை, சோகம் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு கட்டத்தில் பிரேக்கப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுவாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துவாங்க, இன்னொருத்தங்க அவங்க தான் வேணும் அப்படின்ட்டு முழு மனசோட அவங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிடைக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொந்த வீட்லேயும் சமாளிப்பாங்க, அந்த ஆப்போசிட் அந்த லைஃப் பார்ட்னர் இருக்காங்கல்ல அந்த வீட்லேயும் வந்துட்டு பேச சொல்லி இவங்களை புஷ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விதவிதமான பிரச்சனைகள்லாம் வரும். சரியா, இப்போ நல்லா பாருங்க, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்க வீட்டை பற்றியோ இல்லை உங்கள் வீட்டை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஆரம்பிச்சிங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. இதில் நாம் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரியா, இப்படி ஒரு சூழ்நிலையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி தான். இதில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் அதாவது இன்னொருத்தரை சொந்தமாக யோசிக்கக்கூடிய, சொந்தமாக எண்ணங்களை உருவாக்கி அடையக்கூடிய ஒரு நபரை நீங்கள் ஈர்க்கிறீங்க. அப்போ உங்கள் எண்ணங்களும் வந்து சொந்தமாக உருவாக்கக்கூடிய, உங்கள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய எண்ணங்கள். அதே மாதிரி அந்த எண்ணம் அவங்களுக்கும் அந்த சொந்த எண்ணங்கள் உருவாகும், அவங்க ஆசைகளை உருவாக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய எண்ணங்கள். இது வந்து எப்போவுமே ஒன்றா அலைனானா மட்டும்தான் அது வந்து நடக்கும். அதாவது அதாவது நடக்காதா அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. அதாவது நீங்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பிடிச்சி போய் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நடக்கும். அது வந்து அந்த விஷயம் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு அலைன் ஆகுதோ, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய மெத்தட்ஸு, டெக்னிக்ஸு, ப்ராக்டிஸு, அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு போய் சேருதோ அப்போ நடந்துடும். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆனால் வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகும் அவ்வளோதான். சரிங்களா, இதனால் வந்து நடக்காதோ இல்லை வந்து எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யார் மூலமாக நடக்கும் அப்படிங்கிற யோசனைகள் எதுவுமே வேண்டாம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா, இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பிரிவினையில் இருக்கீங்க, பிரிஞ்சு போய் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்பயாவது நினச்சிருப்பீங்க? ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன், ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும் சமயத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்ட்டு. பொதுவாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும்போது, அதாவது சந்தோஷமோ கவலையோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் அவங்கள பற்றி இந்த மாதிரி யோசனை பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது, அதாவது நம்ம மாற்றி யோசனை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி மாறும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், எல்லாத்தையும் மறந்துடலாம். ஸோ நடந்தெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு விட்டுடலாம். இனிமேல் நம்ம யோசிக்கிற விதத்தை வந்து நல்ல மாதிரி யோசனை பண்ணீங்க அப்படின்னா, அதாவது லைஃப்பில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அதை மட்டுமே யோசிங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். சரியா, லவ்வாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பிரிவினையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, இது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு யோசிக்காமல், லாஜிக்கலாக திங்க் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்குங்க. இது அவ்வளோதாங்க. சரிங்களா, அது ரொம்ப சிம்பிள், ஆனால் நாம் தான் அதை போட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக மாற்றிக்கிறோம். சரியா, ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, எல்லாமே நல்லதாக இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதற்கு ஒரு ஆடியோ ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.